திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் தீவிர காசநோய் கண்டறியும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 2025 காசநோய் இல்லா தமிழகம் என்ற இலக்கினை அடையும் பொருட்டு திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் காசநோய் ஒழிப்பு சிறப்பு முகாம் 14/12/2020 முதல் 24/12/2020 வரை நடைபெறவுள்ளது. இம்முகாம் 14/12/2020 அன்று மேலப்பாளையம் ஆமீன்புரம் பகுதியில் மருத்துவர் வெள்ளச்சாமி, காசநோய் துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் மருத்துவர் வெள்ளச்சாமி தொடங்கி வைத்தார். முகாமில் 2 வாரங்களுக்கு மேல் இருமல், சளி, காய்ச்சல், பசியின்மை, எடை குறைதல் போன்ற அறிகுறி உள்ளோருக்கு அவர்களின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று தீவிர காசநோய் கண்டறியும் முகாம் மூலம் சளி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இலவசமாக சிகிச்சையும் உடனடியாக அளிக்கப்பட உள்ளது. திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நகர்ப்புற சேரி பகுதிகள், பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகள் மற்றும் நோய் அதிகமாக பாதிப்புள்ள பகுதிகளிலும் சுலபமாக மருத்துவமனைகளை அணுக இயலாத பகுதிகளிலும் இந்த முகாம் நடைபெறவுள்ளதால் இம்முகாமினை காசநோய் அறிகுறிகள் உள்ள அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்நிகழ்ச்சியில் திரு எஸ்டிஎஸ் முத்துராஜா, திருமதி சுந்தரி, டிபிஹெச்வி ஜெனிஃபர், என்ஜிஓ ஒருங்கிணைப்பாளர் திரு குமாரவேல் மற்றும் களப்பணியாளர் திருமதி கவிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். சாமி, துணை இயக்குனர், காசநோய் பிரிவு, திருநெல்வேலி மாவட்டம். 2025 காசநோய் இல்லாத தமிழகம் இந்தியாவை உருவாக்குவது நம்ம கடமை என்று நம்ம அரசாங்கம் உறுதி கொண்டுள்ளது. அதற்காக அரசாங்கம் பல திட்டங்களை உருவாக்கியுள்ளது. இதுக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் 22 அலகுகள், டிபி அலகுகள் இருக்குது. அதில் எஸ்டிஎஸ் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர், ஹெல்த் விசிட்டர், எஸ்டிஎல்எஸ் மற்ற ரீச்சிலேருந்து 22 கவர்மெண்ட் டிபி லீடர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ரீச்சிலேருந்து மெண்டாஸ்னு சொல்லி வாலண்டியர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இவங்கள்லாம் சிலம் ஏரியா, அது வல்னரபுள் பாப்புலேஷன், அந்த செங்கல் சூளை, அக்கால்குவாரி, மக்கள் கூட்டமாக இருக்க இடம், இந்த ஏரியாக்குள்ளே போய் அங்கே யாருக்கும் இருமச்சலி 2 வாரத்துக்கு இருக்கா, காய்ச்சல் இருக்கா, பசியின்மை, எடை குறைதல், சளி, ரத்தம் கலந்து வருது, இந்த அறிகுறி இருந்தவர்களுக்கு நாங்கள் அவர்கள் தனியாக பிரித்தெடுத்து சளி டெஸ்ட் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து காசனம் இருக்கா இல்லையாந்து நாங்கள் கண்டறிவோம். கண்டறிந்தவுடன் அவர்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். அது 6 மாதம் அந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுப்போம். அதுக்குள்ளே மாத்திரை மருந்தெல்லாம் அரசாங்கமே இலவசமாக கொடுக்கிறது. இலவசமாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவளுக்கு சத்தான உணவுக்காக மாதம் மாதம் ஒரு 500 ரூபா நோயாளி வர அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுது. இது நல்ல முட்டை, மட்டன், சத்தான ஆகாரம் சாப்பிட்றதுக்காக அந்த பணம் அவர்களுக்காக அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுகிறது. இன்றைக்கி எந்த பகுதியிலேருந்து ஆரம்பிக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் மேலப்பாளையம் ஆமீன் நகர்லேருந்து காசநோய் கண்டறியும் முகம் ஆரம்பிக்குது. மக்கள் எவ்வளோ கோபப்பட்டு பண்ணுறாங்க சார் இந்த காசநோய்க்கு? மக்கள் ஓரளவு நல்ல கோப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நன்றி.